வணக்கம்ங்களா, நான் ஸ்ரீநிதி. இன்றைக்கி இந்த கணலில் நம்ம டீ கிணங்களும் பாலிமர் கிளே இருக்க பாலிமர்னா சாஃப்ட் கிளே, அதை வச்சு கைவினை வந்து பண்ணலாம். சாஃப்ட் கிளே வச்சு நிறைய கைவினை வந்து பண்ணலாம், குட்டி குட்டி பொம்மைகள் கூட பண்ணலாம். ஆனால் நம்ம கைவினை வந்து பண்ண போகிறோம். ரெண்டு டீ கிணலை வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்து நல்லா கொஞ்சம் படமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து சின்னதாக வெட்டி அதுக்குள்ளே வச்சு நான் ஒட்ட போகிறேன். இதெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை, ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு போதும். ஆனால் நான் வேறு மாதிரி பண்ண போகிறதுனால நான் ரெண்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து கொட்ட போகிறேன். நீங்கள் சிமெண்ட்டு போடலாம், மண்ணு கூட போடலாம். நான் வந்து அந்த டப்பாவோட ஏற்ற அளவுக்கு வந்து நான் ஒரு வடிவம் எனக்கு தேவைப்படுச்சு. அதனால் நான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து நிறையா வந்து எடுத்து தண்ணியை நல்லா வந்து கலந்து அந்த கிணத்துக்குள்ளே நான் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் சிமெண்ட் எடுத்துக்கலாம், மண்ணு கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். மண்ணை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிடாதீங்க, அப்படியே ஊற்றி ஊற்றி கொஞ்சம் சமமாக்தி வாங்கிக்குவோம். நிறைய கல் இல்லாதமே பார்த்துக்கோங்க, கல் இல்லாத கொஞ்சம் நல்ல மண்ணாக பார்த்து எடுத்துக்கோங்க. வடிகட்டு மண்ணு கூட நீங்கள் தாராளம் பயன்படுத்திக்கலாம். நான் அந்த கிணத்தோட பாதையளவு தான் முழுசாக ஊற்றுற பாதையளவு ஊற்றிட்டு ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அதுலேருந்து அது கீழ்ப்பகுதியை தேங்காய் தலை விட்டு நடுவில் வச்சு நான் அமுக்கிக்க போகிறேன். கொஞ்சம் சின்ன அந்த நடுவில் இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஒரு ஓட்டை கிடச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம ஒரு கொஞ்சம் கணம் வைக்கணுக்காக வந்து ஒரு டப்பலாக கணலாம் வைக்கிறேன். நீங்கள் கல் போட்ட பாத்திரம் அது கூட நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், கணத்துக்காக நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து புக் ஸ்டாம்ப்லாம் வச்சுருந்தேன், அது வச்சுட்டேன், அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்து பாலிமர் கிளே வந்து எடுத்துக்கிறேன். இந்த கைவினைக்கு பாலிமர் கிளே பத்தலை, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி, நம்ம வந்து என்னது இந்த கிளேவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்ட்ரி கிளே இருக்கு, அது வந்து இந்த மாதிரி கோன் வடிவத்தில் நல்லா கொஞ்சம் குண்டாகவும் கோன் வடிவத்தில் மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம இப்போ கீழ்ப்பகுதிக்கு வந்து பாலிமர் கிளே வைக்கலாம். பாலிமர் கிளேமே உருட்டிட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் ஓட்டை பண்ணிவிட்டு இதை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு இது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக பாலிமர் கிளே வச்சு ஒரு நீட்டமாக பண்ணி சுற்றி நான் ஒட்டிக்கிறேன். இது என்னன்றதை உங்களுக்கு கடைசியில் புரிய, நல்லா வச்சு ஒட்டிட்டேன். நம்ம இப்போ அதை வந்து கிளே வந்து இப்போ கீழே விழுகாமல் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சாஞ்சிட்டே இருந்து நம்ம வந்து காயும் பொழுது நம்ம அது கீழே விழுகாம இருக்கிறதுக்கு ஒன்று வச்சிட்டோம்னா அது அப்படியே அது காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஆயிடும். இந்த கிளேல வந்து கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி கொச்ச 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 கொச்சன்னு பண்ணுறேன். ஒரு அழகாக ஒரு மரத்துக்காக பண்ணுறேன். நீங்கள் வந்தால் வேறு மாதிரி கூட பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி நம்ம வெட்டி வெட்டி பண்ணும்போது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி வெட்டி பண்ணேன். முழுசாக பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம காய வைக்க போகிறோம். நல்லா வந்து கட்டுப்பட்டதும் காயணும். இதுக்கு வந்து நான் கீழே வந்து அதாவது வந்து இதை சாயறதுக்காக ஃபெவிகால் பாட்டிலில் வச்சேன். இந்த மாதிரி பவுடர் டப்பா ஃபெவிகால் டப்பாவெல்லாம் சாய தான் வச்சேன், அப்போ நல்லா நிற்கும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இது வந்து காஞ்சிருச்சு. இது வந்து ஒரு வாரம் கிட்ட நான் காய வச்சேன், நல்லா காயறதுக்காக காய வச்சேன். நல்லா வந்து இதுவாகிடுச்சு. அந்த நம்ம கீழே கவுத்து போது கூட நம்மளுக்கு எல்லாமே டக்குன்னு இது வெளில வந்துடுச்சு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் பகுதி இருக்கு இல்லையா, சுத்தமாக நல்லா எடுக்க முடியல. உங்களுக்கு அது எடுக்கிற முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சுத்தமாக நல்லா எடுக்கவே முடியல. நான் அது எடுக்க போய் நான் அந்த இதுவே நான் துண்டை வெட்டிட்டேன், அதனால் வந்து இது வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால நீங்கள் வந்து மண்ணில் பண்ணுங்கள். உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு சிமெண்ட்டில் அந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டர் பாரிஸில் பண்ணிக்கலாம். எனக்கு எடுக்க முடியல, ஒரு நாள் டக்குன்னு எடுத்துருந்தா நம்மளுக்கு வந்துருக்கும் போல. ஆனால் சுத்தமாக வரல, உடஞ்சி போச்சு பார்த்தீங்களா, உடஞ்சி போயிடுச்சு, எடுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம வைக்கிறதுக்கு வந்து இதை வேறு பண்ணிட்டேன். அந்த மஞ்சள் கிளையில் எடுத்துகிட்டு இதை வந்து இதுக்குள்ளே உழைக்கிறது தான் திட்டமே. ஆனால் பண்ண முடியாததுனால நம்ம வேறு ஒரு திட்டம் வந்து இப்போ நான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாலே இது வந்து எல்லாத்தையுமே நிறம் அடிச்சுக்கலாம். நிறம் அடிச்சதுக்கப்புறம் எப்படி நான் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து நாலு நிறம் எடுத்திருக்கேன், காப்பர், நீலம், பச்சை, சிகப்பு, நாலு நிறம் வந்து எடுத்துருக்கேன். நாலு நம்ம இது கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே நான் எதுவுமே அடிக்கலை. அப்புறம் வெளிப்பக்கத்தில் வந்து நீலம் அடிச்சிருக்கேன், அப்புறம் ஸ்டார் செஞ்சு கொடுத்து வச்சுருக்கேன். அட்டையை சும்மா வந்து நட்சத்திர வடிவத்தில் வெட்டிட்டு கோல்டன் கலர் பெயிண்ட் கொடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மரத்துக்கு பச்சை நிறம், கீழே வந்து நீலம் நிறத்தில் வந்து பாலிமெட்ல இருந்து இல்லையா அந்த இடத்துல வந்து காப்பர் நிறம் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம இந்த இடத்துல வைக்க போகிறோம். ஆனால் வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஓரங்களில் இந்த மாதிரி நாளிதழை வந்து கசக்கி நல்லா வந்து பிரியிறமே துணி பிரியிறமே பிரிஞ்சு எடுத்துகிட்டு அதை வந்து ஓரங்களில் சூடு பசை போட்டு நான் ஒட்டிக்கிறேன். அந்த இடத்துல இடமே இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த மரத்தையுமே நடுவில் வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா இறுக்கமாக நான் சுற்றி எடுத்துக்கிறேன். எந்த விதமான இடைவெளியுமே இல்லாமல் இருந்ததுனால அவங்க நல்லாவே ஒட்டிக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சம் கூட தேவைப்படுச்சு நல்லா இறுக்கி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன்.
இப்போ ஒட்டி எடுத்தாச்சு. அப்புறம் அந்த நாழிதழ் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து தெர்மோகால் பால் வந்து ஒட்டிக்க போகிறேன். அது இனிமேல் நல்லா வந்து பார்க்குறதுக்கு வண்ணமயமாக இருக்கும் கண்ணுகளுக்கு. அதனால் வந்து முழுசாக வந்து தெர்மோகால் பாலை போட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் ஆளுக்கு அடுத்து வந்து நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து நான் ரெண்டு பக்கத்துலேயும் ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஒன்றே ஒன்று போதும், நான் ரெண்டு பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியணும் இல்லையா. அதனால் ரெண்டு பண்ணியிருக்கேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அழகுபடுத்துறதுக்காக நட்சத்திரங்கள் வச்சு நட்சத்திரங்கள் போட்டு நான் பட்டாம்பூச்சி எடுத்திருக்கேன். கீழே வந்து பட்டாம்பூச்சி ஒட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டிக் வச்சு நான் அழகுபடுத்திக்கிறேன். கீழேயும் மேலேயும் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அது ரெக்கையிலேருந்து கொஞ்சம் பீ வந்து பறந்து போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த மேலே கீழே கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த ரெக்கையிலேருந்து கொஞ்சம் மேலே கீழே போகிற மாதிரி பண்ணேன். நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் வெள்ளை புள்ளிகள் கூட கொடுக்கலாம். நான் ஒன்றும் பண்ணல, பின்னாடியுமே நான் ஒன்றும் பண்ணல. அவ்வளோதான் நம்மளோட கைவினை வந்து முடிஞ்சிருச்சு. முக்கியமாக பகுதியாக நம்மளுக்கு இந்த மரம் தான், இந்த மரம் தான். இது வந்து கிறிஸ்மஸ் மரம் தான், இது கிறிஸ்மஸ் கிராஃப்ட் தான். ஓகேவா, நான் முதல்ல இது கிறிஸ்மஸ்க்கு பண்ணுற மாதிரி யோசனையே இல்லை. ஆனால் வந்து நம்ம வந்து கிறிஸ்மஸ் பக்கத்தில் வர்றதுனால நான் இந்த மரத்துக்கு வந்து பச்சை நிறத்தில் கொடுத்துருக்கேன். இதை கிறிஸ்மஸ் மரமாக கூட பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் அந்த கிளே அந்த மரம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் தட்டன்னு நல்லா கொஞ்சம் குண்டர் தயார் பண்ணிட்டீங்கன்னா இந்த கப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயார் பண்ணால் கூட இன்னும் நல்லாவே இருக்கும். எனக்கு இந்த கவலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த காலனிக்கு இருந்தவங்க பிடிச்சிக்க நம்புகிறேன். பிடிச்சிச்சுன்னா விருப்பம் கொடுங்க. உங்களோட கருத்துன்னு கருத்துவைகள் கொடுக்க மறக்காதீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அரிசல் பண்ண காலில் சந்திக்கிறேன். அதுக்கு உள்ள பேர் சிறுநீதி கவனி. வீட்டில் எங்கள் சக்கரத்தை அடுத்த காலம் சந்திக்கலாம். இந்த கவனி பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு கருத்து கருத்தை வீட்டுக்கு மறக்காதீங்க. அடுத்த காலம் சந்திக்கலாம்.